1 1826 காரியார் எஸ்டேட் பிரிட்டிஷாருக்கு விட்டுக் கொடுக்கப்பட்ட போதே சம்பல்பூர் பகுதியை சேர்ந்த வீர சுரேந்திர சாய் தாய் மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை வெளியேற்ற போராடினார். சுரேந்திர சாய்க்கு ஆதரவு தரக்கூடாது என்று காரியார் மக்களை பிரிட்டிஷார் எச்சரித்தனர். ஆனால் மக்கள் பிரிட்டிஷார் சொல்வதை கேட்காமல் சுரேந்திர சாயின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்து வந்தனர். 1930 நடந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் காரியார் பகுதி மக்கள் தீவிரமாக பங்கேற்றனர். இதே செப்டம்பர் 30 1930 காரியார் பகுதி மக்கள் சாலி அரக்ரா கிராமத்தில் ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்தனர். 700 மேற்பட்ட மக்கள் அங்கு கூடியிருந்தனர். அவர்களுடைய நோக்கம் ஒன்றுதான், வரி விதிப்புக்கு எதிராக கலகம் செய்யும் நோக்கத்துடன் வரிகளை செலுத்தக்கூடாது என்று தீர்மானம் செய்தனர். இந்த சம்பவம் வரலாற்றில் பிரபலமாக சாலிஹா எதிர்ப்பு என்று அறியப்படுகிறது. சம்பவத்தை ஒடுக்க கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே காவல்துறை சாலிஹாவுக்கு விரைந்து வந்தனர். போராட்டக்காரர்களை காவல்துறை சுற்றி வளைத்தனர், தடியடி நடத்தினர், அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கியாலும் சுட்டனர். கேஜுதாஸ் பாபா, ராம்லால் டியான்கன், சாலிஹாவின் கவுடுராய் போன்ற தலைவர்களும் அருகிலிருந்த கிராமத்தினரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவ இடத்திலேயே பலர் இறந்து போயினர், பலர் காயமடைந்தனர். மேலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கியதை அடுத்து காந்திஜி கைது செய்யப்பட்டிருந்தார். காந்திஜியை விடுதலை செய்ய கோரி காரியார் பகுதியில் பல கூட்டங்கள் நடந்தன. காரியார் பகுதியில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மிக தீவிரமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிர்ப்பு மிக பரவலாக இருந்தது.